மருது நண்பர்களுக்கு வணக்கம். பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மாடி தோட்டத்துக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக நான் ரெகுலராக வந்துட்டு தான் இருக்கேன், ரொம்ப நாள் போடலை. ஏன்னா எதுவுமே இல்லை, மாடி தோட்டம்ன்றதுனால வெயில் பயங்கரமாக இருக்குங்க. இங்கே திண்டிவனத்தில் எங்களுக்கு 40 டிகிரிலாம் சாதாரணமாக இருக்கும். எனக்கு தெரியல உங்களுக்கு பார்க்கறதுக்கு தெரியுதான்னு. அங்கே பாருங்கள், கரெக்டாக சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நிலா இருக்குது, செமையாக இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ மாடி தோட்டத்தில் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து நம்ம மாடி தோட்டத்துக்கு தனியாக பைப்பு போட்டோங்க. ஏன்னா நம்ம ஒரு வாட்டியும் கீழே தண்ணி தூக்கிட்டு வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதுக்கே சில நாள் சோம்பேறித்தனம் ஆகிடுது. அதனால் சரி நாளைக்கு ஊற்றிக்கலாம் நாளைக்கு ஊற்றிக்கலான்ட்டு போயிடுறோம். சரி அதான் யோசித்தேன், சரி சொல்லிட்டு அப்புறம் நேற்று இந்த பைப்பை போட்டாங்க. அப்புறம் நம்ம நிலத்தில் ஒரு பிளாஸ்டிக் பைப் ஒன்று போட்டாங்க. மொத்தம் சேர்த்து நேற்று மட்டுமே நமக்கு 4000 ரூபாய் செலவு, எல்லா லேபர் இது எல்லாமே சேர்த்து. ஆனால் இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இப்போ போட்டோம்னா நம்ம இந்த ஒரு 2 வருஷத்துக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பைப் அதுமானு கிடக்கு போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லாமல். பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்து வண்டை செடி வந்துக்குது பாருங்கள். நம்ம ட்ரேயில் போட்டு விதைய ட்ரேயில் போட்டு போட்டாங்க, எதுவும் அந்தளவுக்கு வரலை. வெறும் 2 செடி தான் வந்துச்சு. பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக பூச்சி அரிச்சு போய் கிடந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியான்னு சொல்லிட்டு அப்புறம் சரி போய் பூச்சி மருந்து என்ன போட்டிருப்பா அப்படின்னாங்க. சரி அட்லீஸ்ட் வந்ததுக்காவது ஏதாவது தேரணுமே அப்படின்றதுக்காக பூச்சி மருந்து போட்டு விட்டுக்கிறேங்க. ஆர்கானிக்காக போகணுன்னு தான் நினச்சேன், ஆனால் ஃபுல்லாக வர வழியே இல்லை. பாருங்கள் அந்த இலையெல்லாம் பாருங்கள், என்ன அநியாயம் பண்ணி வச்சுக்குது பாருங்கள். இல்லை பாருங்க, ஒரு ஈ வேறு வந்து உட்காந்துங்குது. இது என்ன பண்ணுறதுனே தெரில. பூச்சி மருந்து போட்டுக்கிற அது மேலே வந்து ஈ உட்காந்துக்குதுங்க. அப்புறம் பூச்சி மருந்துக்கு ஒரு மரியாதையே இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் 16 16 16 சொல்லிட்டு ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. ஸோ அது போட்ட கொஞ்சம் நல்லா வளர்ச்சி தெரியும் அப்படின்னாங்க. மண்ணுக்கு வேண்டிய சத்தியானா இப்போ மண் இதில் தானே இருக்குது, இதில் என்ன சத்து இருக்க போகுது, மத்த சத்தெல்லாம் இதுவாகிட்டுருக்கோம். சரின்னு அதையும் கொண்டாந்து போட்டிருக்கோங்க. பார்த்திங்கன்னா நமக்கு இந்த எலிஞ்சி செடி ஆல்மோஸ்ட் செத்து போச்சுங்க, சுத்தமாக செத்து போச்சு. செத்து போன செடியை எடுத்து இப்போ அதில் அந்த இது எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டேன். வெறும் இந்த கம்பளி பூச்சியாக கிடந்துச்சு. கம்பளி பூச்சியாக உட்காந்து இந்த இலையை ஃபுல்லாக பாருங்கள், எப்பயும் பாருங்கள் இந்த இலையெல்லாம் சாப்பிட்டுடுச்சு. இந்த இலையெல்லாம் சாப்பிட்டு நிற்குதுங்க, ஏதோ ஒரு பூச்சி வந்து சாப்பிட்டு நிற்குது. கருப்பு கருப்பாக தெரியுது பாருங்கள், தெரியுதுங்களா பூச்சி கீழே வந்துச்சு. என் வரல் தான் தெரியுது, பாருங்க காட்டுறேன். அது தெரியுதுங்களா கருப்பா, இது என்னன்னு தெரில, புழுவா என்னன்னு தெரில, பூச்சி என்னன்னு தெரில. ஆனால் மற்ற இலையில இல்லை, அதனால் இதையும் பிடிங்கி போட்டுருவோம். ஏதோ பூச்சி தான் பொழுது. கலந்து போட்டோம். அப்புறம் இந்த கொய்யாவும் ஃபுல்லாக பூச்சி அரிச்சு அந்த இது எல்லாம் போயிடுச்சுங்க சார். அதனால் இதுக்கும் போட்டு விட்டேன், மருந்து போட்டு விட்டேன். வேப்பெண்ணெய் கரைசலாம் அடித்து தாங்க பார்த்தேன். 3 நாள் வேப்பெண்ணெய் கரைசல் அடித்தேன், அதுக்கு ஒன்றும் தேரல. அடுத்து இப்போ இந்த கொய்யா மாத்திரம் நம்ம இதுக்கு மாற்றணும். இன்றைக்கி வாழைக்கு எடுக்க ஆள் புளி எடுக்க வரேன்னு சொல்லிக்கிறாங்க. அதுவும் அவங்க வந்தால் தான் நிச்சயம் பார்க்கலாம். இல்லைனா நம்ம பைப்பை போட்டுட்டு தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். அவங்க நம்மளம்னா நமக்கு வேலைக்கு ஆகாது. இதுதாங்க அந்த NPK 16 16 16 போட்டது. இது என்னன்னு கூட தெரில, சும்மா போட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க 3 இது கொடுத்துருக்கேன். நான் எந்த எங்கள் அம்மாவது என் ஒய்ஃப் 3 பேருக்கும் கொடுத்துருக்கேன், ஆதார் கார்டு கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு அந்த கிட்டு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம கோகோ பிட்டு வாங்கி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். அது வந்துட்ட பிறகு சரி இல்லைனா நம்ம வேணால் வெளியில் கூட வாங்கிக்கலாம் கோகோ பிட்டு. ஏன்னா இது மண் போட்டு இது ஒன்றும் அந்தளவுக்கு தேராது போலகுது, மண் போட்டு வளர்த்துக்கு.